என்னை பூமிக்கு அறிமுகப்படுத்திய தாய்க்கு என் முதல் வணக்கம். அறிவை போதிக்கும் குருவுக்கு என் அன்பு வணக்கம். அகிலத்தை காக்கும் ஆண்டவனுக்கு என் உடல், பொருள், புகழ், வெற்றி அனைத்தும் சமர்ப்பணம். தமிழ்நாடு போலீஸ் சொன்னா சரண்டர் ஆயிடுவோமா? இம்பாசிபிள். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க இங்க இருந்து போறதுக்கு ஒரு வண்டி மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாம் கலைஞ்சி போயிடுங்க. எங்களை பிடிக்க ட்ரை பண்ணா ஆறு பேரோட உயிர் அனாவசியமா போயிடும். இத கேளுங்கே. மிஸ்டர் கண்ணப்பன், வேற வழி இல்ல. எஸ் சார். கண்ட்ரோல் ரூம். Thank you.
போஸ்டிங் கலக்க போறாரு பாருங்க. கான்ஸ்டபிள் அந்த வண்டியை திருப்பி வை. சார் அவங்க டெரரிஸ்ட் குரூப் மாதிரி இருக்காங்க, பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க தனியா ஜெயிச்சு காட்டுற தனி அடி வாங்கிருக்காங்க. அப்படிங்கறதுக்காகவாது குடுக்கலாம். இவங்களாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க, இது நானே குடுக்குறேன். ஒண்ணு ரெண்டு டேய் குடுக்கறது வைடா, அப்படியே ஓடி போ. டேய் என்ன ஓடுற, அங்க போலீஸ்க்கு இப்படி ஓடி போ. திருப்பி ஓடுடா. காச்சே நாங்க கொள்ளையடிக்க வந்தது உண்மைதான் சார், ஆனா உள்ளுக்குள்ளே வந்தானே சார் போலீஸ் இல்ல சார், அவன் எங்களோட பக்க கிரிமினல் சார். Bye.
காரனுக்கு அல்வா கொடுத்திருக்கானா அவன் சாதாரண ஆளு இல்ல ஓடி கொடி ஆயிருக்கிறோட நம்ம கொள்ளடிக்கிறான் நம்ம கிட்ட என்ன இருக்குது கொள்ளடிக்கிறதுக்கு நகை நட்ட போட்டுட்டு வெளியில போக முடியல பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர முடியல இந்த போலீஸ்காரங்க எல்லாம் என்னதான் பண்றாங்களோ தமிழ்நாடு போலீஸ பத்தி தப்பா பேசாத அவங்க கில்லி மாதிரி இன்னைக்கு இல்லனா நாளைக்கு நாளைக்கு இல்லனா நாளைக்கு மறுநாள் டெஃபினட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் எஸ் மார்னிங் சார் மே ஐ கம் இன் சார் எஸ் கமின் என்ன மாணிக்கவேல் 3 கோடி ரூபாய் திருட்டு போய் 3 வாரம் ஆகுது இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்த அடுத்த நிமிஷமே அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களே இப்போ ரிப்போர்ட் வந்தாச்சுல வந்தாச்சு சார்
18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற 3 பாய்ஸ் அண்ட் 3 गर्ल्स இவங்க தான் சார் இந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து சார் அந்த குரூப்ல ஒரு பொண்ணு யூஸ் பண்ணிருக்க ஷூ சார். அதனோட மார்க் இது. இத வெச்சு பாக்கும்போது அந்த பொண்ணோட ஹைட் சுமார 5 அடி 8 அங்குலம் இருக்கும். அந்த பொண்ணோட weight ஒரு 60 63 கிலோ இருக்கும் சார். சார் அந்த குரூப்ல இருந்த ஒருத்தனோட தலைமுடி சார் இது. ஓ அப்படியா? எஸ். டிஎன்ஏ டெஸ்ட் நடந்துருக்கு சார். அந்த பையனோட ब्लड குரூப் ஓ பாசிட்டிவ். சார் அந்த ब्लड குரூப்ல 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள யார் ட்ரீட்மென்ட் வந்தாலும் நமக்கு உடனே தகவல் கொடுக்கணும்னு இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்க எல்லா ஹாஸ்பிடலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார். சார் இவங்க யாருமே பழைய கிரிமினல் லிஸ்ட்ல இல்ல சார். எல்லாமே புதுசா சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது யாரா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் சார். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யூ ப்ரோசீட். சார் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு 4 டீமா பிரிஞ்சு செயல்படலாம்னு இருக்கோம் சார். எத்தனை டீமா வேணா நீங்க வர்க் பண்ணிக்கங்க. ஆனா கௌதம் ராஜோட மேற்பார்வையில ஒரு டீம் கண்டிப்பா இருக்கணும். போன்ல தகவல் சொன்னார். இருங்க இருங்க. உங்க வயசுக்கு ஏன் கால்ல விழுந்தீங்கன்னா நான் எப்படி நல்லா இருக்கிறதுன்னு வேண்டாம். நன்றிய வாயில சொன்னாலே போதும். ஆமா என்ன காதல் தோல்வியா? அச்சோ அதெல்லாம் இல்ல. எங்க புளியாண்டன நாங்க அப்படி வளக்கல. அப்போ பரீட்சையில என்ன மாதிரி அதிபுத்திசாலித்தனமா கோட்டை விட்டானோ? இல்ல பிளஸ் டூல எங்க புளியாண்டா ஹை கிரேட்ல பாஸ் ஆயிருக்கா. பாஸா? பொதுவா ஃபெயில் ஆனா தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. பாஸ் ஆயிட்டு இது கொஞ்சம் புதுசா இருக்கே. இவருக்கு மெரிட்லி இன்ஜினியரிங் கிடைச்சிடுச்சு. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அடிப்படை செலவுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் தேவைப்படுது. அதுக்கு நான் எங்க போறது? அதனாலதான் வேண்டான்னு சொன்னா இந்த பண்டத்துல இருந்து ஏற மாட்டேங்கிறது. படிச்சா இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு சொல்றேன். எங்களுக்கு இவ்வளவு அறிவுள்ள பிள்ளைய கொடுத்த அந்த பகவான் ஆசையை கொடுக்கலையே. அரசாங்க உதவி அதை கேட்கலன்னு போனா அதுக்கு ஓசந்த ஜாதகரை இந்த பூடல் தடையா இருக்கிறது. இது அடுத்தாவது எரிச்சில்லாலும் பார்த்தா கோவில்ல மணி அடிக்க கூட சேர்த்துக்க மாட்டா. இந்த லோகத்துல புழு பூச்சியா கூட பிறந்துடலாம் சார். ஆனா என்ன மாதிரி ஏழு பிராமணன் பொறுக்கப்படாது சார். பொறுக்கவே இரு இரு. கஷ்டங்கிறது ஏதோ உனக்கு ஒருத்தனுக்கு மட்டுமே வந்ததா நினைக்க வேண்டாம். இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி பிரஜைகளுக்கு கஷ்டங்கிறது பாரம்பரியமான குடும்ப சொத்து மாதிரி. அதுக்காக தற்கொலை தான் நிவாரணம்னா அது அவங்க பாத்தியா? நம்ம ஒட்டுமொத்த பேரும் அங்கதான் போய் குடியிருக்கு. கண்டு துயரப்படாதே துன்பமினம் தோழன் நண்பா துன்பமினம் தோழன். இன்பம் இருக்கும் இடமே வேறு இன்பத்துக்கும் துன்பம் உண்டு. ஏழையை பிறப்பது பாவமில்லை இருப்பவன் குதிப்பது நியாயமில்லை. மனிதர்கள் நினைப்பது வரலாறு படைக்க மாயவன் நினைப்பது மனம் போல் வாழ்க்கை. துன்பத்தை கண்டு துயரப்படாதே துன்பமினம் தோழன் நண்பா துன்பமினம் தோழன்.
கோடி பணம் இருந்தாலும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதுமில்லை. அன்றாடம் கஞ்சிக்கு அடிமை என்றாலும் ஆயுள் முடியாமல் சாவதில்லை. அறுபது வரையிலும் ஆயுள் என்றால் இருபதில் எவன் வந்து என்ன செய்வான்? ஏழிலே வாழ்வு முடியும் என்றால் இறைவனே வந்தாலும் எட்டாகுமா? ஆற்றுக்கும் கிட்டினிக்கும் ஆயுள் முடியும் என்றால் அமெரிக்க போனாலும் சரியாகுமா? அங்க உள்ள டாக்டர் எல்லாம் அவதாரமா? துட்டு மேல பொருளுது உலகம், மனச தட்டிப்பாரு எல்லாமே புரியும். துட்டு மேல பொருளுது உலகம், மனச தட்டிப்பாரு எல்லாமே புரியும். துன்பத்தை கண்டு துயரப்படாதே, துன்பமினம் தோழம் நல்வா, துன்பமினம் தோழம். சுகத்துக்கு சொக்குவது தவறு, நரகத்தில் பிறந்தது உடம்பு, பண உருக்கத்தில் வாடுது நரம்பு, கழகத்தில் மிதப்பது குறும்பு, இடுகாட்டுக்கு நாம் ஒரு துரும்பு. தற்கொலைக்கு போனாலும் சட்டம் வந்து தடுக்குது, பட்டினி அசத்தா சட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குது. பாரதி எங்க இருக்கான் காமி, அவன் பாடியது யாரு கடசாமி? யாரும் இல்லை தெரிஞ்சுக்கோ, உன்ன நம்பி போழச்சிக்கோ, துன்பம் வந்த துடைச்சிக்கோ, இன்பம் வந்தா எடுத்துக்கோ. தொட்டு மேல பொருளுது உலகம், மனச தட்டிப்பாரு எல்லாமே புரியும். தொட்டு மேல பொருளுது உலகம், மனச தட்டிப்பாரு எல்லாமே புரியும். துன்பத்தை கண்டு துயரப்படாதே, துன்பமினம் தோழன் நண்பா, துன்பமினம் தோழன். இன்பம் இருக்கும் இடமே வேறு, இன்பத்துக்கும் துன்பமுண்டு. ஏழையாய் பிறப்பது பாவமில்லை, இருப்பவன் குதிப்பதில் நியாயமில்லை. மனிதர்கள் நினைப்பது வரலாறு படைக்க, மாயவன் நினைப்பது மனம் போல் வாழ்க்கை. துன்பத்தை கண்டு துயரப்படாதே, துன்பமினம் தோழன் நண்பா, துன்பமினம் தோழன். வெளியூருக்கு போவே மாட்டீங்களா? வெளியூர்ல இருந்து பிழைக்கிறாங்க, அவங்க கிட்ட போக வேண்டியது. கைவரிசையை காட்டிக்கிட்டு எனக்கு எப்பவுமே இந்த பிள்ளையாரப்பன் தான் துணை. அப்பனே பிள்ளையாரப்பா, சிவனுக்கு மகனே, வீட்டுல 30 கேன் சரக்கு வச்சிருக்கேன். இப்ப மாநாடு போடுறான் ஒரு கட்சி மவராசன். அந்த மாநாட்டுல இந்த 30 கேன் சரக்கு வித்து தீர்ந்துருச்சுன்னா உனக்கு 1 கேன் சரக்கு கொண்டாந்து இங்க வச்சு இந்த ஊருக்கெல்லாம் ஓசியிலேயே ஊத்துறேன் ஊத்துறேன். இது சத்தியம். ஏண்ட கூறு கட்டவனுங்கள, அன்னைக்கு அந்த டாக்டர் அவன் என்ன வேணா, 2 நர்சிங் ஹோம் இருக்குது,
இந்த வருஷம் எனக்கு மூணாவது நர்சிங் ஹோம் ஒண்ணு வேணும்னு வேணாம். அப்படின்னா என்ன, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நோய் வரணும் தானே? ஆனா இந்த சாரை கேஸ் வைக்கல அவன் என்ன வேணா, எனக்கு நிறைய கேஸ் கட்டு வரணும்னு வேணாம். அப்படி நிறைய கேஸ் கட்டு வரணும்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திருடணும், மொள்ள மாதிரி உங்களை மாதிரி ஆகணும் தானே அர்த்தம்? இப்படி அவன் தொழிலுக்கு அவன் வேணா. இப்ப என் தொழில் என்ன, சாரை வைக்கிறது. என் தொழிலுக்கு தகுந்த மாதிரி தானே நான் வேணும். இதுல தப்பு என்ன இருக்குது, தவறு என்ன இருக்குது? பேச வந்துட்டானுங்க, பேச வந்துட்டானுங்க. அறிவு கட்டவங்க, அறிவு கட்டவங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஞாபகம் வச்சுக்கல, ஊறி விடுவேன். கொஞ்சம் பிடிக்கிறியா? எங்க போவாங்களா? அது வருது, அதுக்கு ஒதுங்க போறேன். யாரு ஏது இது? இத ஏமா வச்சுக்கிறானா? ஹலோ, ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன் மிஸ்டர் மாணிக்வேல், ப்ளீஸ். தேங்க்யூ. இருந்தாலும் நீங்க ரொம்ப பிடிவாதமான ஆள் சார். உங்க கையில கிடைச்ச மாதிரி எவிடன்ஸ் என்கிட்ட கிடைச்சிருந்தா இந்நேரம் கேஸ முடிச்சு ஃபைலே க்ளோஸ் பண்ணிப்பேன் சார் நானு. ஏன் நீங்க நினைச்சா புதுசா ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாமே? கிரியேட் பண்ணிக்கலாம் தான், ஆனா உங்ககிட்ட வெண்ணெய் இருக்கும் போது, ஏன் நெய்யே இருக்கும் போது அனாவசியமா என்கிட்ட மத்த கொடுத்து கடைய சொல்றீங்களா சார்? ஆமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சொல்லல, ஏதோ கடைஞ்சிட்டு இருந்தீங்க. கடைஞ்சிட்டு இருந்தேனா? இல்ல இல்ல, எவிடன்ஸ் படி சொல்லிட்டு இருந்தேன் சார். சாரி, இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் நானே பர்சனலா டீல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு வேற ஒரு க்ளூ கொடுக்கறேன். இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கிடைச்சிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மெசேஜஸ் அடிக்கடி ஜாம் ஆகுதான். இங்கிருந்து சுமார் 35 கிலோமீட்டருக்குள்ள ரொம்ப லேட்டஸ்ட் அண்ட் ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தி ஒரு கும்பல் மெசேஜ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது ஒண்ணு தீவிரவாதியா இருக்கணும், இல்ல இன்டர்நேஷனல் லிங்க் உள்ள ஒரு கொள்ள கும்பலா இருக்கணும். இங்கிருந்து 35 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற வீடு, ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் இன்னில இருந்து நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஹுக்கும் சந்த், ஒன் ஆஃப் த லீடிங் ஃபைனான்சியர், லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதியிலிருந்து இன்டர்நேஷனல் கம்பெனி வரைக்கும் பணத்தை அள்ளி வீசுற மல்டி மில்லியனர்.
இங்கதான் இன்னைக்கு நம்மளோட ஆபரேஷன். மச்சான் வீட்டை சுத்தி செக்யூரிட்டி இருக்காங்க. சரி ஓகே. மேனேஜ் பண்ணிக்கிறேன் வா. ஜாலியா இருக்கிறதுக்காகத்தான் நம்ம பொண்டாட்டியே ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கோம். வைத்தியே பியாரி வைக்கப்படாதே, வீட்டுல யாரும் இல்லே. பியாரி
போவது யாரும் மதுரை டேவிட் நாடகம் நடத்தும் ஹரிச்சந்திரா டிராமா ஸ்கோர் நாடகம் நடைபெற வேண்டி கண்ணுங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். கொஞ்சம் சரக்கு அடிக்கிறீங்களா? இப்பவே சரக்கு அடிச்சா நாடகம் நடக்கும். இட வேலைக்கு அப்புறம் உணவு கொடுத்து போறாங்க. ஆமா ஆமா, ஒரு கேன் எடுத்து வச்சிரு. ஏண்டா டேவிட், நீ கொஞ்சம் சரக்கு அடிச்சா தெம்பா குதிக்கலாம்ல? அளவா போட்டுருக்கானக்கா. சேர்ந்து பாடுங்க. ஏண்டா போண்டா பண்ணி என்ன அங்க ஜனங்களாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. கல் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள போ. சரிக்கா வந்தன 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 வந்த வரலா வந்தன 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 வந்த வரலா. நாங்க குந்திக்கு நடக்கிறோம், நீ முதல்ல உள்ள போ. நீ உள்ள போயிட்டு பொண்ணுங்களை வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆட சொல்லியா? அமைதி அமைதி, கோயில்ல ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாதுங்க, சாமி குட்டம் ஆயிரும். அதுக்குதான் அர்ச்சந்திரா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குட்டிகளை வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆட சொல்லியா? நீங்க ஆடுறீங்களா? அங்கே போட்டு
பாட்டை வாங்கி வாங்கி வந்த மேட்டை உழுவ. யாருக்கு தெரியும், விடிற வரைக்கும் இங்கேதான். இங்கேயே வா. ஆமாண்டா, கோடி கோடியா பணம் புள்ளிடுச்சு, என்ன பிரயோஜனம்? உட்கார இடம் கிடைக்கலையடா, ஒரே பயமா இருக்கடா. Birds of the same feather flag together னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குட்டையில் உருண்ட மட்டைகள் தான். என்ன போலீஸ் இப்பதான் உங்களை தேடிட்டு இருக்கு? என்ன ரொம்ப நாளாவே சேஸ் பண்ணுது. என் இடத்துல வந்து தங்கிறது தான் உங்க எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்கும். போய் தான் பார்க்கலாம். வாடா, ஃபாலோ மீ. நமஸ்கார சார், வரி 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 வாங்க உட்காருங்க, நான் சாய் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல மினி, எல்லாருமே பிரியாண கடைப்புல இருக்காங்க, இப்ப அவங்களுக்கு தேவை ரெஸ்ட். இன்னில இருந்து அவங்க நம்ம கெஸ்ட், அநேகமா ஒரு மாசம் இங்க தங்குவாங்க நினைக்கிறேன். நீ என்ன எப்படி கவனிச்சுக்கியோ அதே மாதிரி அவங்களையும் கவனிச்சுக்கணும். அம்மினி கவனிச்சோ சார, எங்கன கவனிக்குமோ அதே மாதிரி என்னையும் கவனிக்கணும். அம்மினி கேரளாவோ? அது எந்தினு சோதிச்சு. அம்மாதான் இல்ல, கேரளானால தேங்காய் பழா பழம் நேந்திரனே செழிப்பா இருக்கும். அது சேர்த்து தெரிஞ்சது, அதான் கேட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க ரைட் சைட்லயும் ஒரு ரூம் இருக்கு, பின்னாடியும் ஒரு ரூம் இருக்கு. யாருக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அங்க தங்கிக்கலாம். மினி ரூம் எவ்வளோ? ஏன் இல்ல, நான் பாதி ராத்திரில எந்திருப்பேன். அடி பாலுக்கு சேர்த்து கேட்கறது சௌரியமா இருக்குமேன்னு. அப்படியா மினி? பகல் நேரத்துல மட்டும்தான் மினி, ராத்திரி நேரத்துல மோகினி. சாயங்காலமான பொண்டாட்டி புள்ளையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா காலை விரிச்சுக்கிட்டு தூங்க வைக்கிற தொழில் சாராயம் காய்ச்சறதா? நான் விக்கிறதோட சரி, இந்த சாராயம் விக்கிற வேலையை வச்சுக்கிட்ட மவனை துப்பாக்கில சுட்டுறோம். உன்ன அந்த டிராமா குரூப் எத்தனை நாளா தெரியும் உனக்கு? இவங்களா சாமி,
இவனுங்களை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், என் ரெகுலர் கஸ்டமர். இந்த ஊருக்கார சண்டாளனுக்கு இருக்கானுங்க பாரு, அவனுங்க புளியாச்சாத்தி அன்னைக்கு ஒரு நாடகத்தை உன் பணத்தில் போட்டு கொடுன்னு நானும் படுபாவி போட்டு கொடுக்குறேன்னுட்டு மதுரையிலேருந்து இந்த தூம பசங்களை வர வச்சேன். இவனுங்களும் ஹரிச்சந்திர நாடகத்தை போட்டானுங்க. இந்த ஊருக்கார பயல்வலுக்கெல்லாம் அந்த நாடகம் பிடிக்கல. ரெக்கார்ட் டான்ஸ் போடு, ரெக்கார்ட் டான்ஸ் போடுன்னு சொன்னானுங்களா, நான் ரெக்கார்ட் டான்ஸுக்கு எங்கடா போகிறது எங்கடா போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த படுபாவி பசங்க வந்தானுங்க. வந்தவனுக்கு சாமி கையில் கட்டு கட்டா நோட்டை வேற கொடுத்தானுங்க. டொனேஷன் தந்ததுனால நல்லவங்களோன்னு நினைச்சிட்டேன். அவனுங்க ஆடினேன். அந்த டான்ஸை முடியறதுக்குள்ள நீங்கள்லாம் வந்ததுனால பாம்பை போட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. ஓடி போகும்போது அவனுக்கு போட்ட பாம்பல விடுறேன். ஐயா, அந்த ஆறு பேருக்கு உனக்கும் என்னடா லிங்க்? எங்க குரூப் இல்லையா இந்த ராமா? எங்க குரூப் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல சாமி, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. டெய்லி காலையில 10 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறேன். நான் காலையில 6 மணிக்கே வந்து கையெழுத்து போடுறேன் ராசா. ஏய் ஐயா, உனக்கு தான் சரி சாமி, காலையில சாயங்காலம் வந்து கையெழுத்து போடுறேன். கண்டிப்பா சரி சாமி, சரி சாமி. நான் சொல்ற வரைக்கும் சிட்டி விட்டு நடந்து போக மாட்டேன் சாமி. ஜாக்கிரதை, இவனை நான் பாத்துறேன் சாமி. ஆ தலைவிதி சாமி. Good morning, everybody. Good morning, sir. Please. Thank you. Please. Enna? Morning breakfast la acha? Yes. Adha yen sir kekringa? Kon nerathukku munnala nama mini rendu kola pottum adukku combination la oru neendra malam kuduthaanga paarenga. Rendaiyum pesanji pesanji ulla thalren thalren ulla porathukku podu podu aayiruchu. Paathu Mr. Praveen, mini oda puttu sila perku ottukum sila perku pudungnaalum pudungirum. Excuse me sir. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க மிஸ்டர் அசோக். ஃபாரின்ல மைண்ட் ரீடிங் கம்ப்யூட்டர்னு ஒன்னு இருக்குல்ல, அதை வச்சு யார் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா கண்டுபிடிச்சிடலாமே. ஷுர், நோ டவுட். வெளிநாட்டுல அந்த மிஷின் இப்பவே புழக்கத்துக்கு வந்துருச்சு, கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கும் வந்துடும். தேங்க்ஸ் மினி. ஏன் சார், அந்த மிஷினால உண்மையிலே உன் மனசுல என்ன இருக்குங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியுமா? இதுல சந்தேகம் என்ன? இப்ப உதாரணத்துக்கு மினி டீ கொண்டு வந்து வச்சா, நீங்க அவளை பார்த்ததும் உங்க மனசு எப்படி எல்லாம் அலபாஞ்சது, உங்க அபிலாஷிகள் எல்லாம் எப்படி கற்பனையிலே தீர்த்துட்டீங்க, மொத்தமா அந்த மிஷின்ல விலா வாரி. அப்படி ஒரு மிஷின் நம்ம ஊருக்கு வராம இருக்கிறது ரொம்ப நல்லது. வரலன்னா என்னடா, சில பேரை நாம டீப்பா வாட்ச் பண்ணாலே அவங்க மனசுல என்னென்ன இருக்குன்னு 100% எக்ஸ்ரே மாதிரி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். Am I right, sir? மிஸ்டர் அசோக், நீங்க இவ்வளவு பீடிகையோட பேசுறத பார்த்தா என் மனசுல இருக்கிற ஏதோ ஒண்ண நீங்க ரீட் பண்ண மாதிரி தெரியுது. Am I right? Sure. உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நேத்து நைட்டே நான் ஸ்மெல் பண்ணிட்டேன், அதை தயாரா எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கேளுங்க ப்ளீஸ், டேக் இட் சார், கம் ஆன். என்ன யோசிக்கிறீங்க? ஐ அம் சாரி மிஸ்டர் அசோக், இப்ப நீங்க காட்டினீங்களே பணம், அது எங்கிட்டே தேவையான அளவுக்கு இருக்கு. என் மனச உங்களால மட்டும் இல்ல வேற யாருனாலையும் அவ்வளவு சீக்கிரம் கால்குலேட் பண்ணவே முடியாது. என்னடா இது, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா அது கண்டிப்பா பணத்துக்காக தான் இருக்கும் நினைச்சேன். அதான் வேண்டான்னு போயிட்டாரே. அப்படின்னா அவரு நம்ம கிட்ட வேற எதையோ எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு என்னங்கறத நேரம் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட் ப்ளீஸ். பழனி, ஹாய், மீட் மிஸ்டர் கானரி, சீன் கானரி. ஓ, சீன் கானரி. First James Bond picture hero, huh? Exactly. I'm Andy. Palani Andy. Mathai Palani Andy. The Hell Temple. Yeah, yeah. Mathai? Ah, yeah, yeah, yeah. Canary, get me that amount. Sure. Inda, vachukko. Shidukku. Keep it, yeah. Yethan nalikku da inda barrel velaye paathirupa. Sondama thozhil panni life la munnera paaru. Naan nalikku ivar kuda America poran. Chinna America va? Aama, kaalaila da inga rendu perukku kalyana aachu. Kalyana ma? Yedi. முன்னாடி வரம் கொடுக்கும் தேவதை வந்த போது தூங்கினேன், வந்த போது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன், வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். Thank you.
காசு இருக்கணும் தம்பி, நீ காதலிக்க போனாலும் காசு இருக்கணும், காசு இருக்கணும் தம்பி, நோட்டு இருக்கணும், நோட்டு இருக்கணும், நோட்டு இருக்கணும் தம்பி, நீ நோட்டமிட போனாலும் நோட்டு இருக்கணும், நோட்டு இருக்கணும் தம்பி, பெண்கள் ஒட்டுடக்கு வேணும்னா நோட்டு இருக்கணும், நோட்டு இருக்கணும் தம்பி, காசு இருக்கணும், காசு இருக்கணும், காசு இருக்கணும் தம்பி. ஒரு காசு இல்லாம காசு இல்லாம காதலிச்சா அம்பி, ஒரு பொண்ணு வரமாட்டா உன்னெதிரே நம்பி, கண்ணிருந்தும் கருத்திருந்தும் கை நிறைய பணம் இருந்தா கதவை தட்டி வருவாடா, காதலிச்ச பொண்ணு இத காதில் வாங்கி போட்டுக்கடா, கருத்தில்லாத மண்ணு. காசு இருக்கணும், காசு இருக்கணும், காசு இருக்கணும் தம்பி, நீ காதலிக்க போனாலும் காசு இருக்கணும், காசு இருக்கணும் தம்பி. வாழை உடை தள்ளாது, கருத்தில்லாத ஏழை காதல் இல்லாது, பொறுப்பில்லாத பழப்பு வாழ்வை வெல்லாது, பணம் இருப்பில்லாத மேதை பேச்சு செல்லாது. நாட்டில பல ஜனம் இருக்கு, ஜனத்தில பல இனம் இருக்கு, இனத்துக்கு இனம் துணை இருக்கு, எல்லாம் பணத்துல தான். பார்த்து நட உனக்கு நலம் இருக்கு, இத பார்த்து நட உனக்கு நலம் இருக்கு, காசு இருக்கணும், காசு இருக்கணும், காசு இருக்கணும் தம்பி. தேடுறான காசதான், காசு இல்லாம திரும்பி வந்தா நேசம் இல்லாம இருக்கும் தான், பாசம் இல்லாம பகைக்கும் தான், பிறக்கும் போதும் இறக்கும் போதும் இருக்க வேணும் காசுதான், காசு இல்லாம இறந்து போட்டா கார்பரேஷன் பேன்னு தான், கார்பரேஷன் பேன்னு தான். காசு இருக்கணும், காசு இருக்கணும், காசு இருக்கணும் தம்பி, காசு இருக்கணும், காசு இருக்கணும், காசு இருக்கணும் தம்பி. போய் நான் என்ன பண்ண போறேன் வச்சு விடு, அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கா
அதுக்குள்ளயா? ஆமாக்கா. எவன்டா போய் தொலைஞ்சா? அக்கா நம்மளோட ஆண்டாளக்கா. யாரு? அச்சத்திரவே. அட வா வா வாக்கா வாக்கா. ஹலோ, இங்க வாங்க. இருங்க சார், உள்ள ஒருத்தன் போயிருக்க, அவன பாத்து வந்துறோம். போலாம், முதல்ல இங்க வாங்க. அழகா ஒருத்தர் கூப்பிடுறாரு, வாடா. அவன் அவன் என்ன விஷயம்? ஐயா, கொஞ்சம் முன்னால அந்த வீட்டுக்கு ஒருத்தர் நுழைஞ்சல, அவனை நாங்க பாக்கணும்யா. கொஞ்சம் முன்னால நான் தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஐயா நீங்க இல்லைங்கய்யா, அந்த அடிக்க வரையா காரு, அந்த கார்ல இருந்து இறங்கி ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனாயா, அவனை நாங்க பாக்கணும்யா. ஏன்னா ஒரு முறை போலீஸ் அவனை துரத்தும் போது அப்படி தவிச்சுக்கிட்டே நாங்க மாட்டிக்கிட்டோம்யா, அதனால அவசியமா அவனை பாக்கணும்யா. இத பாருங்க, கூடிய சீக்கிரமே உங்க ஆள டாக்டர் கிட்ட கூட்டு போய் கண்ணாடி போட வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் முன்னால இதே கார்ல இதே வீட்டுக்குள்ள நுழைஞ்சது 100% நான் தான். ஐயோ, அட நொல்ல, அட தட்டு கண்ணா. ஏண்டா யாரடா பார்த்து தொலைச்ச? அவருதான், அவன் இல்லைன்னு இவ்வளவு தெள்ள தெளிவா சொல்றாரு. ஐயோ அக்கா, அவர் போய் சொல்றாரு, அவர் நம்பாத. இந்த ரெண்டு கண்ணால பாத்தனுக்கா, அதோ அந்த கார்ல வந்து வீட்டுக்குள்ள உழைஞ்சது போலீஸ் வந்து தட்டலக்கா. ஆமா, பேசாம இருக்கும். அதே நேரம் பொய் சொன்னு வைங்க, உறங்கும், அப்புறம் பாஞ்சு புடுங்கிடும். என்னடா இவர் புடுங்க குடுங்கன்றாரு? ஏன்டா பையா, நான் உன்னை நம்பலாமடா? நிஜமா இல்ல, நம்புகா. அத அங்க சொல்லு. சரி ஜூலி, நீ தான் சாட்சி. அந்த கார்ல வந்து இறங்குனது நான் தான். நான் சொல்றேன், நீ என்ன சொல்ற? அக்கா சத்தியமா, நீங்க எல்லாம் நான் சொல்றேன். அப்படியா? என்ன ஜூலி சாமி, என்ன இப்படி குலைக்குது? அக்கா நாய் போய் சொல்லுக்கா. எது நாய் போய் சொல்லுதா? என்ன ஜூலி, இவன் போய் சொல்றானா இல்ல நீ போய் சொல்றியா? இத பாருங்க, என் நாய்கிட்ட இன்னொரு பேட் ஹேபிட். என்னது? அதாவது போய் சொல்றவன கூட கொஞ்சமா தான் புடுங்க, ஆனா இந்த போய் சொல்றவனுக்கு பக்கத்துல இருக்கான் பாருங்க, அவன ஏகத்துக்கு. ஐயோ எட படுபாவி, சார் என்னமோ அழகா லட்சணமா ராசா மாதிரி இருக்கிறான்னு அவர் எப்படியாவது என் முந்தானில முடிச்சுக்கலான்னு வந்தேன். நீ என்னடா, நான் பொய்ய சொல்லி என்ன மொத்தத்தையும் புடுங்க வச்சு வேற எங்கேயும் போறதுக்கு முதலிடையே இல்லாம பண்ணிட போடலாம். நீரம் இல்லையே, காலம் இல்லையே, வாழ்வில் தொல்லையே என்றும் இல்லையே. என்ன விஜய், ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமா, ஹாப்பியா தான் இருக்கேன். என்ன, நான் இன்னைக்கு அசோக் கிட்ட பேச போறேனே. அசோக் கிட்ட பேச போறியா? டெய்லியும் தானே அசோக்க பாக்குற, பேசுற. இப்ப நான் பர்சனலா பேச போறேன், வரட்டுமா? ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னு பாக்குறியா? உன்னை பத்தி தான். அமெரிக்காவில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற கோர்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு எக்ஸாம் முடிஞ்ச நேரம், என் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு செய்தி கேட்டு இங்க வந்தேன். சொத்து காசப்பட்டு என் சித்தப்பாவை சொந்தக்காரங்களை சேர்ந்து என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்களோட அடுத்த குறி நானாக தான் இருந்தேன். எங்களோட சொத்தையெல்லாம் அவங்க முழுமையாக அனுபவிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக நான் உயிரோட இருக்கணும். அதனால என்ன ஏன் பைத்தியம் சொல்றீங்க?
பைத்தியக்காரங்கிற முத்திரையை எனக்கு குத்திட்டாங்க. காசு காசு, பணத்துக்காக யார வேணாலும் எது வேணாலும் செய்யலாங்கிற ஒரு பாடத்தை அந்த செல்ல நான் கத்துக்கிட்டேன். அங்கிருந்து தப்பிச்சு வந்த நான் காசுக்கு சோற போற காதலி அன்பனாடா நீ, பணத்துக்காக பச்சை போய் பேசின சித்தப்ப இல்ல நீ, என் சொத்த நீ அனுபவிக்கலாம் பாக்குறியா? அதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்தோம். சாரிடா அசோக். இந்த அசோக்கு எப்பவுமே கடந்த காலத்தை பத்தி கவலையே கிடையாது. ஐ லைக் எ லக்ஸூரியஸ் லைஃப் மா, சோ ஆல்வேஸ் ஐ நீட் லாட் ஆஃப் மணி வித் மை ஸ்வீட் ஹனி. வாக்க வாக்க வாக்க, இட்லி கடையை திறக்கிறது பூஜை பண்ணு. கொஞ்சம் நவர்றா பாருக்க. இட்லி கடை இல்லையா, சாரை கடை மாதிரி இருக்குதுரா. சாரை கடையே வா, அத்தை துறக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு நோமக்கா. இந்த தட்டைப்பூடி நீ வெள்ளைப்பூடி அடிக்கடா. இப்ப என்னத்தரா பண்ணி தொலைக்கணும்ன்றீங்க? இந்த கை எவ்வளவு ஊரே சொல்லு, எத்தனை பேத்து ஊத்திருக்கேன். நிறைய பேர் பூஜைக்கு
நானே பக்கா கிரிமினல், எங்கிட்டே வா. கடுமையான புயல் காத்து வீசும்போதுதான் ஒரு திறமையான மாலுமியை நாம் அடையாளம் காண முடியும். அந்த மாதிரி நம்ம கஷ்டமான ஒரு காலம் வரும்போதுதான் கண்டிப்பா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என் வீட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம்டா எந்த ஒரு அன்னி சக்தியுமே உள்ள வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அசோக கொல்ல ட்ரை பண்ண குற்றவாளி நமக்குள்ள ஒருத்தர் தான். ஐ மீன் இந்த நிலைமையில பிரவீன் நீ பெட்டி எடுத்துட்டு வெளியே போனீங்கன்னா எல்லார் சந்தேகமும் கண்டிப்பா உன் மேலதான் விழும். சரி சார், நான் போல எனக்கு அல்பாயசு நினைக்கிறேன், நான் இங்க இருந்து தொலைக்கிறேன். ஆக எல்லாருமே இந்த வீட்டோட தான் தங்குறோம். குற்றவாளி முதல்ல கிடைக்க போறானா இல்ல கொலை முதல்ல விழ போகுதான்னு. எந்த குட்டி பயங்கரமா தலை வலிக்குது. வயநாட்டில கொண்டு வந்த புல்தேலும் பீரோயில் இருப்பே அதெடுத்து தேய்ச்சோளு. சரி. ஆ!
കോട്ട് കണ്ടിട്ടാണോ ഇങ്ങനെ പേടിച്ചത്? ഇന്ന് കോട്ട് ആരുത്? ഇത് നമ്മുടെ സാറിന്റെ. സാറോടതാ? അതെ. റെയിൻകോട്ടാ? ഇല്ലില്ല, അത് വേട്ടക്കോട്ടാ. സാറ് വേട്ടയ്ക്ക് പോകുമ്പോ ഇടുന്ന കോട്ടാണ്. ഈ തൈലം തേച്ചിട്ട് കുറച്ച് റെസ്റ്റ് എടുത്താ ഒക്കെ ശരിയാവും. Boys and girls, இதுதான் தாரகப்பட்டி. It's a nice village. வர வியாழக்கிழமை இது வழியா ஒரு கண்டெய்னர் வருது. வந்தா வரட்டும், நமக்கு என்ன? அதுல பணம் வருதுடா. பணமா? எவ்வளவு? 50 கோடி. 50 கோடியா? அது யார் பணம்? எங்க போகுது? அது ஒரு பெரிய ஆளோட பிளாக் மணி. கண்டெய்னர் மூலமா ஒரு சேஃபான இடத்துக்கு போகுது. தாரகப்பட்டிக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 27 கிலோமீட்டருக்கு எந்த ஊருமே இல்ல. தாரகப்பட்டில இருந்து 15வது கிலோமீட்டர்ல நாம கண்டெய்னரை அட்டாக் பண்றோம். தாரகப்பட்டியில வியாழக்கிழமை வியாழக்கிழமை சந்தை கூடும். நமக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கிறோம். அதனால சந்தைக்கு போற மாதிரி நாம அங்க போறோம். நாட்டின் வளம் எல்லாம் நாத்துல இருக்கு, காத்து நடனோரமாய் நாத்து கட்டுட்டா சோறு கட்டுடும், ஊருக்கு சொல்லடி சீராய். நம்ம ஊருக்கு சொல்லடி சீராய்.
பாட்டினிலே தாய் பாசம் கத்துக்கிட்டாலும் தப்பில்ல இருக்கும் அறிவை முடக்கும் முயற்சியை ஏத்துக்க ஏனோ மனமில்ல இதை ஏற்காம இருக்கவும் முடியல அழகான சின்ன பொண்ணே கண்ணிலே சகலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா சமதர்மம் படைச்சிடலா சந்தோஷம் அடைஞ்சிடலா இட் இஸ் கன்ஃபார்ம்
ஏன்னா இதுவரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏயா நீங்க அங்க போகும்போது ரெண்டு கும்பலுக்கும் தகராறு நடந்துட்டு இருந்ததுன்னு சொன்னீங்க, அதுல ஒருத்தனை பிடிச்சிருந்தா கூட ஒரு கூட்டத்தையே பிடிச்சிருந்துக்கலாமையா. சரி ஒரு குரூப் ஜீப்ல தப்பிச்சு போச்சு, இன்னொரு குரூப் நடந்து போயிருக்கணும் இல்ல ஓடி போயிருக்கணும் இல்லையா. ஓடி போயிட்டாங்க சார். அதுல ஒருத்தனை கூட பிடிக்க முடியல உங்களால. அவங்க ஃபாரஸ்டுக்குள்ள புகுந்துட்டாங்க சார், அது நக்சலைட் ஏரியா சார். எந்த இடத்துல தகராறு நடந்தாலும் நக்சலைட் தீவிரவாதிகள் சொல்லி தப்பிச்சிங்க. ஐயா தமிழ்நாட்டுல அங்கே நக்சலைட் தீவிரவாதியும் பணத்தை கொண்டு வந்தவங்களோட அதை அடிச்சுட்டு போன ரொம்ப புத்தாலியா இருப்பான் போல ஐயா. அதுல மூணு பொண்ணுங்க வேற இன்வால்மெண்ட், அது வேற குழப்பமா இருக்கு. சரி ஒண்ணு செய்யுங்க, இவங்கள இந்த ரூட்ல போனா பிடிக்கவே முடியாது. நாம எல்லாரும் மாறு வேஷத்துல போறோம். All of you listen. A happy announcement for you. சீக்கிரம் சொல்லு மச்சி. நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். My sweet would be. யாரும் சொல்லட்டுமா? ஹனி. என்னடா மச்சான் சொல்றே? ஏய் வெயிட் வெயிட் நானே கண்டினியூ பண்றேன். இப்போ ஒரு பேட் நியூஸ் சொல்ல போறேன். கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த தொழிலை விட்டுடலான்னு நானும் ஹனியும் முடிவு பண்ணிருக்கோம். வெல் டன் மிஸ்டர் அசோக். ஆரோக்கியமான ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இல்லடா முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கேன். நம்ம ஒப்பந்தத்தை நீயே மீற, நம்மள மாதிரி ஆளுங்க அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணா ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? இப்போ கட்டட வேலை நடக்கும்போது கொத்தனாருக்கு சித்தாளுக்கு செட் ஆயிருதுல்ல, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் லேடி கான்ஸ்டபிளுக்கும் சிங்க் ஆயிருதுல்ல, இதெல்லாம் தவிர்க்க முடியாது, காலத்தின் கட்டாயம். சார் ப்ளீஸ், எங்க ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க சார். ஓகே உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா சேவல் தயவு இல்லாம கோழி முட்டை வைக்குமா என்ன? அதனால ஆம்பளை பொம்பளை காம்பினேஷன் இருந்தா தான் எதுவுமே பர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும். என்ன நான் சொல்றது? ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட அதை விட மினி கொஞ்சம் ஃபாஸ்ட் பிக்கப்னு நினைக்கிறேன். என்ன மினி? இந்த சாரே. அப்புறமா போய் தனியா போறேன் சார். ப்ளீஸ் ஜோக் அடிக்காதீங்க சார். இங்க பாரு அசோக், நம்ம வாழ்க்கை கத்தி மேல நடக்கிற மாதிரி இந்த மாதிரி கல்யாணம் காட்சியெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. டேய் யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும்
எங்க மேரேஜ் கன்ஃபார்மா நடக்கும். ஓகே விட்ரா, நீ இல்லாம எங்களால தொழில் செய்ய முடியாதா? உன்னை நம்பிதான் எங்க ஆண்டவ படைச்சானா? செய்யறோம், தொழில் செஞ்சு காட்டுறோம். தேர் யூ ஆர், இங்கதான் உங்க தன்னம்பிக்கை தெரியுது. சி, எப்படி பார்த்தாலும் கடைசியில நம்ம எல்லாருமே பிரிய வேண்டிய ஆளுதான். இன்னைக்கு நான் பிரியலாம், இன்னொரு நாளைக்கு அவன் பிரியலாம், ஏன் நாளைக்கே கூட நீ பிரியலாம். நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கருமாந்திரம் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்கு என் ஷேரை கொடுத்துரு, நான் எப்படியே போய்க்கிறேன். மச்சா நீ என்னடா சொல்ற? ஓகே, என் ஷேரையும் கொடுத்துரு. விஜய் நீ நீ சரி, ஓகே, அது உங்க பிரச்சனை, நீங்களே பாத்துக்கங்க. மச்சா நீ ஏன் மேட்டருக்கு வாடா. ஓகே, அவங்க அவங்க ஷேரை பிரிச்சு கொடுத்துட்றேன், ஏதோ பண்ணிக்கங்க, எப்படியோ போங்க, அது உங்க இஷ்டம். நாங்க புறப்படுறோம், ஹனி போலாம். வெயிட் வெயிட், மினி ரெண்டு மாலை புடிச்சுட்டு வா. சரி சாரி. உங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, பகல் நேரத்துல கூட கொஞ்சம் பிரைவசி தேவைப்படலாம். அதனால இங்க இருக்கிறத விட என்னோட கங்கா நகர் பங்களால போய் தங்கிக்கோங்க. இதான் கீ. கண்ணே தெரியாது, சாவுக்கு திருவிழாவுக்கும் கூத்தாடுற பசங்கள்ல தான் இவனும் ஒருத்த. இவனை கேளுங்க, இவனுக்கு தெரியும். ஆமா, மாட்டி விடுறேன். ஆசை ஆசை காமால கண்ணா கட்டில போற கம்மனாட்டி பாடுற, நல்லா பார்த்து சொல்லி தெரியுமா? ஒருத்தக்கா இவனும் ஒருத்தனா? ஆமாக்கா. ஐயா,
இவனும் ஒருத்தன் நம்ம அத்தை சொல்ற ஐயா கிட்ட சொல்லு. ஐயா அன்னைக்கு ஆடுறவங்கள இவனும் ஒருத்தையா சார்? உடனே போஸ்ட்மார்ட்டம் கேப்பா பண்ணு. எஸ் சார். நம்ம தருண் இப்படி நடக்கணும். அவன் அந்த கோலத்துல என்னால பார்க்கவே முடியல. இதயமே வெடிச்சிரும் போல இருக்கு. யார் இத பண்ணிருப்பா? கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். எஸ் நாம போலீஸ் கையில தான் சிக்கல. ஆனா ஒருத்தனோட கண்ணுல சிக்கிருக்கோம். அவனை எங்கடியா முதலாளி சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எங்களை அடைக்கலம் தரேன்னு அழைச்சிட்டு வந்து ஆளை காலி பண்றானா? எங்கடி அவன்? இத்தனை நாளா உன் பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தப்போ நீ ரொம்ப பெரிய வீரனும் நினைச்சிட்டு இருந்த. ஆனா ஒரு பொம்பளை கிட்ட உன் கைவரிசையை காட்டுறியே, இப்பதான் தெரியுது நீ ஒரு சரியான பேடி. அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருந்த எங்களை அடியாயமா பிரிச்சு ஒருத்தரை கொண்டுட்டியடா பாவி. சும்மா விட மாட்டேன்டா. யோ நீ கொலை பண்ணிய தருண் அவன் என் ஃப்ரெண்ட் நினைச்சியா? ஃப்ரெண்ட் இல்லையா, பிரதரியா? பிரதர் யாரா இருந்த என்னப்பா? யார் தலையெழுத்து எப்ப முடியணுமோ அப்ப முடிஞ்சே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன திமுறா பேசுறான் பாரு. அசோக் நம்ம ஒண்ணா இருந்திருந்தா நம்ம தருணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா? என்ன ஆதாரமும் இல்லாம இவர் குறை சொல்றதுல என்ன நியாயம்? இல்ல திவ்யா, இந்த ஆளை பத்தி உனக்கு சரியா தெரியல, அதான் நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுற. இவனோட அடுத்த குறி ஒருவேளை நீயா கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு கண்ணிங்கான ஆளுவ. இப்ப நான் போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட அப்ப வச்சுக்கிறேன். நாளைக்கே கூட நீ பிரியலாம். சாரி வீட்டுக்கு போகும்போ இடுந்து போட்டேன். How are you? Mm, fine. Coffee or ice cream? Ice cream. Better. Hey, what a beautiful dress. Important mari irukku. If you don't mind, let's talk about it. Hello, Mr. Ashok. என்ன உங்க முகத்தை பார்த்தா புலிகிட்ட தப்பிச்சு புள்ளிமான் மாதிரி ஏதோ மிரட்சியா பயப்படுற மாதிரி தெரியுது. அது இல்ல சார், கொஞ்சம் முன்னாடி நம்ம அசோக்கை யாரும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ரியலி? ஆமா சார், எனக்கு என்ன இந்த கொலைதாரன் நம்ம கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன திருத்தம், நம்ம கூடயே இல்ல நமக்குள்ள ஒருத்தன். அதுதான் கரெக்ட். Am I right, Mr. Ashok? நீங்க பேசுறது எல்லாமே புதுரா விடுகத மாதிரி இருக்கு. கரெக்ட். விடுகதைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா விடணும் ஒண்ணு இருக்கும். We will wait and see.
நான் நினைச்சு கூட பார்க்கல. இதோ வேகமா நடந்துச்சு. ரெண்டாவதா ஒரு பூ உதிர்ந்துருச்சு. ரெண்டாவது பூவா? அடுத்த குறி யாரு? நானா? அசோகா? ஹனியா? இல்ல பிரவீனா? எங்க நாலு பேர்ல யாரு சொல்லு? எங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே, அப்படி நாங்க என்ன துரோகம் பண்ணோம் உனக்கு சொல்லு சொல்லு சொல்லு. அவசரப்பட்டமா? நீ நினைக்கிற கொலகார நான் இல்ல. இந்த கல்லறில் இருக்கிற மகாலட்சுமி என் கூட பிறந்த தங்கச்சி. என் தங்கச்சி எப்பேற்பட்டது தெரியுமா? போன் அடிக்கிறல்ல? அதே சாரே. அடிக்கிறது இல்லம்மா, போன் எடு. அது உங்களோட போன சாரே. எனக்கு தான் தங்கச்சி, நான் ஜாகிங் போயிட்டேன்னு சொல்லி கேட்பாப்ல, அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலே அண்ணன் ஜாகிங் போயிட்டாருன்னு சொல்லு. அண்ணன் ஜாகிங் போயிட்டாரா? அண்ணன் ஜாகிங்னு அஞ்சு மணி நேரம் வெளியே கிளம்பி போய். அஞ்சு மணியா? ஏன் அஞ்சு நாள்னு சொல்ல வேண்டியதானே? ஆ சரி. என்ன சார், அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால கிளம்பி போனான்னு சொல்லு. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாகிங்னு கிளம்பி போய் நிஜமா போயிட்டாரு சொல்லு. எந்த மொழி? உன்னை நம்பலாமா? நம்பிக்கை இல்லனா உன் அண்ணன் கிட்ட கேளு. போ சாரே. அண்ணே அண்ணே, கரெக்ட்டா ஹாஃப் an hour ஆச்சு, நீயும் வந்துட்ட. அது எப்படி? நான் மீட்டரே ஆன் பண்ணாம ஹாஃப் an hour ஆச்சு? இல்ல, இது நான் ஒரு 500 600 தடவை செஞ்சேன். ஆஹா, அத நீ நம்ப சொல்றீங்களா? முதல்ல இதுல ஏறுங்க. ஆள் இல்லைனாலே சோம்பேறித்தனம் ஆயிடுது. செல்வி, என்னாச்சு? இங்க வா. இப்ப உங்களை யார் நிறுத்த சொன்னா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்த உடனே உன ஸ்டேர்கேஸ் தொடக்க சொன்ன. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நேத்துல இருந்து முதுகு வலிமா, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியல. முதுகு வலினா வேலைக்கு வந்திருக்க கூடாது. வேலைக்கு வந்துட்டு சொன்னதை செய்யலனா முதல்ல போய் ஸ்டேர்கேஸ் தொடப்போ. கொஞ்ச நேரம் பொறுத்து தொடக்கிறேமா. ஆமா ஆமா, அப்புறம் பாத்துக்கலாம் போ. இப்ப உங்களை யார் நிறுத்த சொன்னா? நீங்க உங்க வேலையை பாருங்க. நீ உடனே ஸ்டேர்கேஸ் தொடப்போ. சரிமா. ஏமா, மிதிச்சிட்டே பேசுங்க. பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பள, அத போய் இந்த வரட்டு வரட்டியே. கர்ப்பஸ்திரிங்கிறதுனால தான விரட்டுறேன். ஆ, இப்பத்துல இருந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாதான் அதுக்கு சுகப்பிரசவம் ஆகும், இல்லனா சிசேரியன் அது இதுன்னு ப்ராப்ளம் நிறைய வரும். புரிஞ்சுதா? நீ எல்லாம் டாக்டருக்கு படிக்கிற, கிரேட். ஆ, அண்ணா ஒரு நிமிஷம், எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? ஆ, திருப்தியா சாப்பிட்டமா? 4 இட்லி. ஆ, சாரி கள்ளம்பறியா? ஏய், கள்ளமாவது குள்ளமாவது பேசாம இரு. சாரி, 2 இட்லி தான் சாப்பிட்டது. அண்ணா, உங்களுக்காக நீங்க 2 இட்லி சாப்பிட்டீங்க இல்லையா, இப்ப எனக்காக நீங்க 2 இட்லி சாப்பிடுறீங்க, சரியா? நல்ல வேளை, ஒரு தங்கச்சியோட எங்க அப்பா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாரு, இன்னொரு நாளை தங்கச்சி ப்ரொடியூஸ் பண்ணிந்தாரு. ஆள் ஆளுக்கு 2 இட்லி நீ நேரா கடவுட் கிச்சன் ஆயிருப்பேன். பரவால பரவால, சாப்பிடுங்க. ஐயோ, அட பாக்கனே, மெதுவா சாப்பிடலாம்ல. சரி அண்ணா, இந்த டேப்லெட் சாப்பிடுங்க. என்ன டேப்லெட் இது? போன வாரம் பேக் பெயினுக்காக டாக்டர் கொடுத்தாருல, அந்த டேப்லெட். ஏமா, போன வாரமே பெயின் நின்னாச்சு, இப்ப போய் மாத்திரை குடுக்கறிய? அதல்ல, அந்த மருந்து வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தான் தங்கச்சி தருனது. நேத்து கூட பெயினனு பின்னாடி கை வச்சிட்டு இருந்தீங்கல்ல, முதல்ல இந்த டேப்லெட் சாப்பிடுங்க. சரி, வெச்சிட்டு போனா சாப்பிடுறேன். இங்க வெச்சிட்டு போனா நீங்க சாப்பிட மறந்துடுவீங்க. இப்ப இந்த டேப்லெட் சாப்பிட போறீங்களா இல்லையா? ஐயோ. ஹாய் ஹாய் மகா. நல்லவேளை வந்தீங்க, இல்லன்னா என்ன தொல்லைப்படுத்திட்டே இருப்பா. சீக்கிரம் கூட்டு போங்க. போ 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 போ. ஏன்னா போ போ போன்னு விரட்டுறீங்க? நான் போனதா உங்களுக்கு நிம்மதியா? சே சே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பை பை, வாங்கி போலாம். பயப்படாதீங்க சாரே, தங்கச்சி என்ன சின்ன குழந்தையா, இப்ப வரும் சாரே. அது இல்லம்மா, அப்பவே இருந்து செல்போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு. சாரே, மா ரூம் க்ளீன் செய்தப்போ டைரியில கிட்டியத சாரே, ஈ போட்டோ.
எனக்கு அம்மாவா இருந்த என் தங்கச்சிய நான் கடைசியா எங்க பார்த்தேன் தெரியுமா? என் தங்கச்சி மகாலட்சுமி மேல சத்தியமா சொல்றமா, உன் ஃப்ரெண்ட்ஸுகளை கொலை பண்ணது நான் இல்லம்மா. அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணது யாரு? நீங்களா? என்னடா மச்சான் திடீர்னு? யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வரதுதான் இந்த அசோக்கோட ஸ்டைல். உனக்கு தெரியாதா மச்சான்? பத்தி எனக்கு தெரியாதா மச்சான். உட்காரு. ஹாய், நீ எப்படி இருக்க? ஐம் ஃபைன். ஆறு கிளாஸ் இருக்க வேண்டிய இடம் ஒவ்வொன்றும் குறைஞ்சிக்கிட்டே வருது. பயமா இருக்குடா. எப்ப பார்த்தாலும் தருண் திவ்ய ஞாபகமாவே இருக்கு. உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, இப்ப தருண் திவ்யாவை கொலை பண்ணிட்டு. அப்படி நம்ம யாருக்கு தானே எதிரி? யாருக்கு நீ இடைஞ்சலா இருக்கியோ அவங்களுக்கு நீ எதிரி தானடா மச்சி. நான் யாருக்கும் இடைஞ்சலா இல்லையே. இருக்கியே. யாருக்கு சொல்ற மச்சி? என்னடா இது, ஆட இருக்கிற கத்தி மாதிரியே இருக்கு. இது ஆட இருக்கிற கத்தி இல்ல மச்சான், உன் கழுத்து இருக்கிற கத்தி. உலகத்தை விட்டே போய் நம்ம தருண் திவ்யாவோட சேர்ந்து கெஞ்சி கெஞ்சி ஏண்டா சாவர? நான் சிரிச்சுக்கிட்டே கழுத்த இருக்கிறேன், நீ சிரிச்சுக்கிட்டே சத்து. வேண்டாம் சொல்றேன்.
இந்த ஜூஸ் குடிங்க. குடிங்க. ஐயோ ஐயோ பாத்துல மெதுவா பாத்து 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 மெதுவா. Are you all right? All right. Ukarma. அன்னைக்கு என் தங்கச்சியோட சமாதியில கடைசியா அவளை எந்த மாதிரி கோலத்துல நான் பார்த்தேங்கிறத மட்டும்தான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா எப்படி யாரால அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவள் ஆளானங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல. அது மொத்தமும் இதோ இந்த செல்ல பதிவாயிருக்கு. நீயே பாரு. ஹாய் அசோக், நீயா? இந்த நேரத்துல நான் உன்னை இங்க எதிர்பார்க்கலையே. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வரதுதான் இந்த அசோக்கோட ஸ்டைல். எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? சரி சரி, என்ன சாப்பிடுற? ஒண்ணு வேடா, எனக்கு டைம் இல்ல, வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும். என்னது சீக்கிரமா கிளம்பணுமா? அப்படி சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு என்கிட்ட என்ன வேலை இருக்கு சொல்லு அசோக். விஜி, நான் உன் கணக்கே முடிக்க போறேன். அதான் ஏற்கனவே முடிச்சிட்டியே. முடிக்கல. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்க. அதாவது தருண், திவ்யா, பிரவீன் இந்த மூணு பேரையும் கொண்டது யாருன்னு தெரியுமா? யாரு? நாங்க தான். நானும் அனியும் சேர்ந்தே முடிச்சோம். என்ன பாக்குற, நம்ம பண்ண கிரைம்ஸுக்கெல்லாம் ஐ விட்னஸா இப்போ உயிரோட இருக்கிறது நீ மட்டும். உன்னோட இந்த பியூட்டிஃபுல்லான ஐஸ மூடிட்டேன்னா அப்புறம் எங்களுக்கு விட்னஸே கிடையாதுமா. உன் கூட வாழணும், உன் வைஃபா வாழணுங்கிறதுதான் என்னோட ஆசை. ஆனா அது நடக்கல. அதனால இப்ப வந்திருக்கிற சாவை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், சந்தோஷப்படுறேன். கணவரா நினைச்சிட்டு இருக்கிறவர் கையால சாகிறது பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். என்ன யோசிக்கிறேன், கொன்னுடு. உன் கையாலேயே என்ன கொன்னுடு. பட் ஐ லவ் யூ. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். ப்ராமிஸ், ப்ராமிஸ், ஐ லவ் யூ. அஷோக், என்ன கொன்னுடு. அஷோக், என்ன கொன்னுடு. உன் கையாலேயே என்ன கொன்னுடு. அஷோக், என்ன கொன்னுடு. நீ சாக வேண்டியவன் இல்ல, என் கூட வாழ வேண்டியவன். வேற ஒண்ணு கேட்டி. என்னக்கா நீ வீட்டுல எருமை வச்சுக்கிறக்க, ஆட்டுக்குட்டிக்கு பால குடிச்சிருக்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பால் குடுக்கறது கூட துப்பு இல்ல. நீ எல்லாம் எப்படி பால குடிக்க? எதிர்க்கா, எதிர்க்கா, எதிர்க்கா. சாமி, ஏப்பா உன்னை இழுத்து போனது யாரு தெரியுமாக்கா? யாரா அந்த
என்ன அர்த்தம் திமிர்னா குத்தலாம் எதுத்தான் அவளை வெட்டிடலாம் உன் கையால சாக ஆசைப்படுறேன்னு சொல்றவள போய் எப்படிமா கொல்றது உன் கையால சாகிறதுக்கு ஆசைப்படுறாளா ஆமா அவ என்ன லவ் பண்றாளாம் தெரியுமா அவ உன்னை நல்லா ஏமாத்திருக்கா என்னையா ஏமாத்துறதா சான்ஸே இல்ல நானே பக்கா கிரிமினல் அவ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிறா உன்னோட ஒப்பீனியன் என்ன ஸ்டூபிடிட்டி எந்த பொண்ணும் அவ நல்லவளா இருந்தாலும் சரி கெட்டவளா இருந்தாலும் சரி தன் ஹஸ்பண்ட மட்டும் விட்டு தர மாட்டான் ஏய் இதெல்லாம் பத்து நீங்க பேச வேண்டிய டயலாக் நீ பேச கூடாது இடியட் யூ ஆர் ரைட் நான் இடியட் தான் ஆனா ராம மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கொள்கையில வாழ்றவன் இந்த ரெண்டு மூணு வச்சிருக்கான் பாரு இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் செய்யறது அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன் இங்க பாரு ஹனி நாம சந்தோஷமா இருக்கதான மூணு கொலைய பண்ணோம் இப்போ நான் சந்தோஷமா இருக்கணும் அதனால உன்னை என்ன பாவி உடனே என்ன பண்ண பாரு இப்பவே போலீஸ் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி உடனே என்ன செய்ய பாரு அது உன்னால முடியாது ஏன்னா போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே நீ போன மாடுவடி இப்ப குடிச்சிய அது விஸ்கி இல்ல வேஷம் பாய்சன்மா பாய்சன் அட பாவி யூ ஆர் எ டெவில் சொன்னா கேளு என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ் கேட்க மாட்டியா? எங்க விஜி? நம்ம இங்க இருக்க வேண்டாம்.
ஏய், யார் நீ? நான் இந்த வீட்ல வேலைக்காரியான. ஜிஆர் எங்க? ஜிஆர் சார் வேட்டைக்கு போய். இப்ப உள்ள வந்து வந்தானே, அவன் எங்க? அசோக பிச்சுக்குட்டி சேர்ந்து பொறுத்துக்கு போய். அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? அறியாலோ. This is Honey D'Souza, சொந்த ஊர் புதுச்சேரி. அம்மா? அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க. அம்மா மார்க்கெட் போயிருக்காங்களா? செல்லம், நான் இதை தானா எதிர்பார்த்தேன். செல்ல குட்டி, என் பொஜ்ஜி குட்டி, என் நல்ல குட்டி. அப்பா என்னது? அப்பா இல்லடா செல்லம், நான் உங்க அம்மாவை தான் வச்சுன்னு இருக்கேன். அப்பான்னு சொல்லாத, அங்கிள்னு சொல்லு. அங்கிள்னு சொன்னாதான் எல்லா உறவுக்கும் பொருந்தும். படுடு. அவசரப்பட்ட டேடி, அவசரப்பட்ட அந்த ஆளை கொன்னுட்டேடி. ஏண்டி இப்ப நம்ம நிக்கிற இடம், போட்டிருக்கிற துணிமணி, நகை நட்டு, திங்கிற சோறு எல்லாமே அவன் கொடுத்ததுதானடி. அதுக்காக இப்படியா? என்னடி என்னடி இது? இனிமே நம்ம நடு தெருவுல தாண்டி நிக்கணும். நம்மள எந்த சொந்த பந்தமோ சமுதாயமோ வந்து காப்பாத்த போறது இல்ல. அவசரப்படாம கொஞ்சம் அந்த ஆளை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. என்ன சொன்ன? அந்த ஆளுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமேன்னு சொன்னேன். அவருக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கட்டாயப்படுத்திருக்காங்க. அந்த ஆசிரமத்துல ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முதல் குற்றவாளியான அந்த சாமியாருக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து அந்த ஆசிரமத்தை இழுத்து மூடிட்டாங்க. இந்த கொலை சம்பந்தமா இவங்க ரெண்டு பேர் மேலயுமே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. விஜயலட்சுமி அலையஸ் விஜி. வந்துடுறேன். என்னது? மான் கறியும் மயில் கறியுமா? பாத்தியா, மயில் தேசிய பறவை. நம்மள மாதிரி ஆளுங்க ரகசியமா தான் சாப்பிடணும். போலீஸ்க்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வச்சிடறேன். வா ராஜா வா. இப்பதான் மயிலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், மயிலே வந்துருச்சு. ஜி, எங்க அப்பா மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ம், நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்துடா கண்ணா, எழுந்துரு. நீயும் இனிமே பணக்காரி தான். ஆட, அவன் இனிமே வரமாட்டாம்மா. நான் ஒரு பிரம்மச்சாரி கண்ணு. நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் மாசத்துல ஒரு வாட்டி தான் பிரம்மச்சரியத்தையே கலைக்கிறேன். பாரு கண்ணு, இப்படி அடம் பிடிச்சா எப்படி? ஓடனா ரெண்டு பேருமே டயர்ட் ஆயிடுவோம். இது காமம் இல்ல, உடல் உபாத கண்ணு. நானு நாட்டுக்கோழி சாப்பிடுறேன், அதுவும் பொட்ட கோழி. முந்திரி பருப்பு சாப்பிடுறேன், திராட்சை பழம் சாப்பிடுறேன். உடம்பு சும்மா இருக்குமா? உடம்பு சும்மா இருக்குமா? இதெல்லாம் எங்க போய் கலைக்கிறது? ஒன்ன மாதிரி கண்ணு கிட்டதான். இங்க இருந்துட்டு எங்கேயும் ஓட முடியாது. Next, this is Divya Menon from Palkad. இவ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கும்போது அங்க அடிக்கடி வர ஒரு கிளையண்ட்க்கு இவளுக்கும் லவ் ஆயிருக்கு, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்தால ஏற்கனவே 4 முறை கல்யாணம் பண்ணவன். தன்னை ஏமாத்தனவனே கொலை பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். சோ இவளும் ஒரு வாண்டட் கேஸ். This is Ashok Kumar. இவன் அமெரிக்கா இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற ஒரு பெரிய டிகிரி வாங்கியிருக்கான். சித்தப்பாவும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து இவனோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிறதுக்காக மனநல டாக்டருக்கு பணத்தை கொடுத்து இவனுக்கு பைத்தியம் முத்திரை குத்தி மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்த அசோக் சொந்தக்காரங்களையும் நண்பனையும் லவ்வரையும் கொலை பண்ணிட்டு சட்டத்துக்கு புறம்பான செயல்களை ஈடுபட ஆரம்பிச்சான். கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்க அந்த 5 பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணி கொலை கொள்ளையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் இந்த அசோக். இவன் குரூப்ல சேர்ந்த ஹனிங்கிற இந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திவ்யா, தருண், பிரவீன் இவங்க 3 பேரையும் இவங்க கொலை பண்ணிருக்காங்க. எதுக்காக கூட இருந்தவங்களையே கொலை பண்ணாங்க? நம்பர் 1, ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸ்ல காட்டி கொடுத்துருவாங்களோங்கிற பயம். நம்பர் 2, அவனுடைய விசித்திரமான மனநிலை. நெக்ஸ்ட், இவர் பேர் ஜிஆர், பெரிய தொழிலதிபர். இவருக்கும் அசோக் குரூப்புக்கும் ஒரு இல்லீகல் தொடர்பு இருக்கு. இவர் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு.
இவருக்கு வர எல்லா போன் காலையும் டேப் பண்ணிட்டு இருக்கோம் சார். அசோக் தப்பிக்க முடியாதபடி எல்லா ரூட்டையும் பிளாக் பண்ணிருக்கோம். ஓகே உனக்கு எனக்கு ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஓகே குடிச்சு முடிச்சிட்டேனா அடுத்த பாட்டில ஓபன் பண்ண வேண்டியதானே அசோக். சரி ஓகே, நானே ஓபன் பண்றேன். வேணாம் விஜய், விஜய் போதும், வேணாம் விஜய் சொல்றல்ல, வேணாம் சொன்னா கேளு, போதும் போதும் விஜய், வேணாம். இந்தா என்ன விஜய், ஏற்கனவே ஃபுல் பாட்டில் அடிச்சிருக்கேன், மறுபடியும் மறுபடியும் ஊத்தி குடுக்குறீங்க. எனர்ஜி இருந்தாதான் புத்துணர்ச்சி வரும், சாப்பிடு. இதுக்கு மேல குடிச்சா விஜய் நான் உன்னோட ஜாலியா இருக்க முடியாது, அப்புறம் நான் ஃபிளாட் ஆயிடுவேன். இப்போ நீ இதை சாப்பிடுறா? இனிமே நான் உன்னதான் சாப்பிடணும் விஜய். குடிடா. என்ன இதுதான் நான் உனக்கு குடுக்கற கடைசி உயிர் தண்ணி? என்ன விஜய் சொல்ற, என் தலைக்க நீ ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. ரிப்பீட் பண்றேனா? ஆமாண்டா. மகா மகாலட்சுமி யாரும் தெரியுமா? அவதாண்டா ஜிஆரோட தங்கச்சி. அநியாயமா அவளை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டியடா. அது எப்படி உனக்கு தெரியும்? பாருடா, என் ரகசியங்களை தெரிஞ்ச யாரையும் நான் உயிரோட விட்டதே இல்ல. அது காதலியா இருந்தாலும் சரி. என்ன போலீஸ் தேடுங்க? தப்பி தவறி நம்ம திருட்டு கும்பல வந்து மாட்டிக்கிட்டான். ரொம்ப என்ன போய் உள்ளத்துல குழந்த மாதிரி திவ்யா, அவளை போய் கொடூரமா கத்தியால குத்தி கொன்னிட்டியா? நீயும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ எல்லாரையும் கொன்னீங்க, இப்ப அவளை கொன்னுட்டு ஏன் கூட சந்தோஷமா வாழ வந்திருக்கியா? உன்னை விட்டு வச்சா எத்தனை பேருக்கு ஆபத்து? செத்து போட. ஹலோ, நீங்க சொன்ன இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல காஸ்ட்லியான சரக்கா வாங்கி ஃபுல்லா ஊத்தி கொடுத்து மாப்பிளைய பாதி கொண்டுட்டேன். இன்னும் பாதி உயிர் தான் இருக்கு, அதையும் இப்ப எடுக்க போறேன். ப்ளீஸ் விஜய், அந்த பாதி உயிர் என் கையால போகணும், அப்பதான் என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையும். வெயிட் பண்ணு. Thank you.
பக்கா கிரிமினல். எங்கிட்டே வா. பிளான் போட்டு எத்தனை கொலை பண்ணிருக்க? என்ன கொலை பண்ண நீங்க பிளான் போடுறீங்களா? திருடியோட குணம் இந்த திருடனுக்கு தெரியாதா? என்னடா இவ்வளவையும் குடிச்சிட்டு தெளிவா பேசுறானு பாக்குறியா? ஒரு ஒயின் ஷாப்பையே சூறையாடி நான் ஒருத்தனே குடிச்ச. எந்த விஷயத்திலயும் ஏமாறாம இருந்த என்னையே ஒரு 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 மணி நேரத்துல ஏமாத்திட்டியடி. என்னோட ரகசியத்தை தெரிஞ்ச யாரையும் நான் உயிரோட விட்டதே இல்ல. ஜிஆர் தங்கச்சிய கொண்டதும் அதுக்கு தாண்டி என் ரகசியத்தை தெரிஞ்சு இப்ப உயிரோட இருக்கிறது நீ மட்டும்தான் நான் நினைச்சேன். அது ஜிஆருக்கும் தெரியுமா? ஓகே ஓகே ஓகே, நீங்க ரெண்டு பேரும் என் கையால சாகணும்னு இருக்கு. அத மாத்த யாரால முடியும்? யூ நோ ஈவன் ஃபேத் கேனாட் சேஞ்ச் இட். ஒரு விட்னஸ் இங்க இருக்கு, இன்னொரு விட்னஸ் பறந்து வந்துட்டு இருக்கா. வரட்டும் வரட்டும் வரட்டும், அதுக்குள்ள உன்னை முடிச்சிடறேன். எப்பவுமே அடுத்தவங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு காய நகுத்துறதுதான் என் ஸ்பெஷல். குட், லைஃப்ல இது வரைக்கும் நான் செஞ்ச எந்த காரியத்துக்குமே ஒரு சின்ன விட்னஸ் கூட விட்டு வச்சதில்லை. இது என் ஸ்பெஷாலிட்டி. ஐ சி, பட் நான் இப்ப விட்னஸ் ஆயிருந்தேன். உங்களை நான் விட்டு வச்சாதானே?
எல்லாத்துக்குமே இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கச்சேரிக்கு வேற ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அங்க வச்சுக்கோ. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏற்கனவே ரெண்டு தடவை உன்னை கொலை பண்றதுக்காக நான் முயற்சி பண்ணேன், ரெண்டு தடவையுமே தப்பிச்சிட்டேன். இப்போ குழி வெட்டி வச்சுட்டே வந்திருக்கேன், இனி நோ சான்ஸ். எங்களுக்கு அடுக்கல கொடுத்தப்பவே நினைச்சேன் நீ ஏதோ ஒன்று செய்ய போறேன்னு. நீ வெட்டி வச்சிருக்கிற இந்த குழி எனக்கு இல்ல. இவன் சாக வேண்டிய கொலகாரன் தான், ஆனாலும் உங்க கையால செத்துருந்தானா உங்களுக்கும் கொலகாரன்ற பேர் கிடைச்சிருக்கும். தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க, கரெக்டா என் தங்கச்சியோட சமாதியில நிக்க வச்சு அவ கால்மேட்லயே இவன் ரத்தாபிஷேகத்தை நடத்திரு. பை தி வே, அக்யூஸ்டுங்களுக்கு இடம் கொடுத்ததுக்காக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். மழை நீர் சுத்தமானது, அது எங்கு விழுகிறதோ அதாகவே மாறுகிறது. நண்பர்களும் அப்படித்தான், சேருமிடம் அறிந்து சேரும்.